ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? குட் மார்னிங். யார் காலையில் டிஃபன் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? சரி, அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போமா? என்ன தலை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? உறவுகளும் சார்புகளும். இது பகுதி 2 பார்ப்போம். உறவுகள், ரிலேஷன்ஸ். நம் அன்றாட வாழ்வில் இரு பொருள்கள் சில விதிகளுக்கு உட்பட்டு ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருப்பதை காணலாம். இப்போ நமக்குள்ள ஒரு ரிலேஷன் என்ன? அப்பா பையன், அம்மா பொண்ணு, இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது இல்லாமல் இந்த ரெண்டு பொருள்களுக்கு ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டு ஒன்று தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்பு? அந்த தொடர்பை நம்ம குறிக்கிறது தான் இப்போ இதை பார்க்க போகிறோம். அதான் உறவு முறைகளும் குறைக்கலாம். அந்த உறவை ஆர்னு சொல்கிறோம், ரிலேஷன். அது ஃபஸ்ட் எழுத்து ஆர், அதனால் அது ஆர்னு சொல்கிறோம். அதை வரிசை ஜோடி மூலியமாக வெளிப்படுத்த போகிறோம். எப்படின்னு பார்க்க சொல்லிவேன். எடுத்துக்காட்டு, புதுடில்லியானது இந்தியாவின் தலைநகரம், எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து எப்படி குறிக்கணும்னா, புதுடில்லி ஆர் இந்தியா. அடுத்தது இந்த மாதிரி வரிசை ஜோடிக்கணும். ஃபஸ்ட்டு புதுடில்லி, அடுத்தது இந்தியா. ரெண்டுக்கு என்ன உறவு? தலைநகரம். இதில் நடுவில் சொல்லவே வேண்டாம், அது புரிஞ்சுக்கணும் நம்மளா. அதுபோல் ஏபி ஆனது எக்ஸ்ஒயின் குத்துக்கோடு. இந்த குத்துக்கோடு ஏபிக்கு நேராக நிற்கிது. இப்போ கோடு ஏபி, ஆருக்கு கோடு எக்ஸ்ஒய். அப்போ ரெண்டுன்னா ரெண்டு இணை, ஒன்றா இணையாக இருக்கணும், இல்லைன்னா குத்துக்கோடாக இருக்கணும். அடுத்து இதை வந்து வரிசை ஜோடிகணமாக எழுதுகிறோம். இப்போ இங்கே நம்பர்ஸ் -1 -5, எது பெருசு? -1 ஆனது -5 விட பெரியது. அது எப்படி ரிலேட்டிவ்ல இந்த மாதிரி ஆர் குறியீட்டில் குறிக்கும் போது -1 or -5 குறிக்கிறோம். அதே வரிசை ஜோடிகணம்னா -1 -5. எல் ஆனது முக்கோணம் பிக்யூஆரின் சமச்சீர் கோடு. எல்ன்றது சமச்சீர் கோடு. இப்போ எல் ஆர் ரிலேட்டடு ட்ரையாங்கிள் பிக்யூஆர், எல் கமா ட்ரையாங்கிள் பிக்யூஆர், இதுக்கு பேர் என்ன? வரிசை ஜோடிகணம். புதுதில்லியானது இந்தியாவை பல வழிகளில் தொடர்புபடுத்தலாம். ஒரு சில வழிகள்: புதுதில்லியானது இந்தியாவின் தலைநகரம், புதுதில்லியானது இந்தியாவின் வடபகுதியில் உள்ளது, புதுதில்லியானது இந்தியாவின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்று. இதில் எந்த இதை பற்றி இப்போ சொல்ல போகிறோம் இல்லை, எதை வேணால் எது வேணால் குறிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஆர் ரிலேட்டிவ் ரிலேஷன்றதே இது இந்த மாதிரி வழியிலெல்லாம் குறிக்கலாம். இந்த உறவுகளை நம்ம வந்து வரிசை ஜோடி கணத்தில் குறிக்கலாம்னு சொல்லிடுவோம். புதுதில்லி இந்தியான்னு குறிச்சிடுவோம். இப்போ இதை மட்டும் குறிச்சிட்டோம்னா ஒன்றே ஒன்று இருந்தால் மட்டும் நமக்கு அது புரியாது. கூடவே புதுதில்லி இந்தியா, வாஷிங்டன் அமெரிக்கா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பெய்ஜிங் சீனா, லண்டன் இங்கிலாந்து, லண்டன் இங்கிலாந்து அதனுடைய நாடு தலைநகரம், காத்மண்டு நேபாளம், நேபாளத்தினுடைய தலைநகரம் காட்மண்டு, லண்டன் தலைநகரம் இங்கிலாந்தினுடைய தலைநகரம் லண்டன், சீனாவுடைய தலைநகரம் பெய்ஜிங், அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தலைநகரம் வாஷிங்டன். இது போல் நம்ம இந்தியா வந்து நம்ம புதுதில்லியினுடைய தலைநகரம். வகுப்பில் மாணவர்கள் S1 S2 S3 S4 S5 S6 S7 S8 S9 S10, இந்த மாதிரி 10 பசங்க இருக்காங்க. அவங்களுடைய ஹைட்டை நம்ம குறிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹைட் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு மாணவன் S1 என்ன ஹைட்டில் இருக்கான்? 4.5 அடி. அடுத்தது 5.2 அடி, 5 அடி, 4.5, 5, 5.1, 5.2, 5, 4.7, 4.9. இந்த மாதிரி குறிக்கிறதுக்கு பேர் அட்டவணை. லைனாக மாணவர்கள், அடுத்தது அவர்களுடைய உயரங்கள். இதே இதை வந்து வரிசை ஜோதிகணமாக கொடுக்கலாம். உயரம் மாணவர், ஃபஸ்ட்டு உயரம், உயரமெல்லாம் குறிச்சிக்கிறோம். அடுத்ததெல்லாம் மாணவர் S1 S2 S3 S4 இந்த மாதிரி. இதில் உயரத்தை நம்ம ஆர்டரில் கொண்டு போகணும்போது 4.5 S1 S4 இருக்காங்க, 4.7 S9 இருக்காங்க, S10 5 3 பேர் இருக்காங்க. யார் யார்? S3 S5 S8. அடுத்தது 5.1 யார்? S6. 5.2 S2. 5.2 S7. இப்போ இந்த உயரத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு வட்டம் போட்டு குறிக்கிறோம். இதுக்கு பேர் மதிப்பகம். இந்த சைடு இருக்கிறது பேர் துணை மதிப்பகம். இப்போ இங்கே ஹைட்டுக்கு இருக்குது. இந்த ஹைட் 4.5 எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். இதை அம்புக்குறியில் குறிக்கிறோம், அம்புக்குறி படம். அடுத்தது இது 4.7, 4.7 ஒருத்தர் தான். அடுத்தது 4.9 ஒருத்தர் தான். அடுத்தது 5 3 பேர். இந்த அம்புக்குறி 3 அம்புக்குறி போகுது, அதனால 3 பேர். அடுத்து 5.1 ஒருத்தர் தான், 5.2 2 பேர். இந்த அம்புக்குறியை பார்த்த உடனே இந்த விளக்கம் எல்லாம் புரிஞ்சிடும். இதை ஈஸியாக குறிக்கிறதுக்கான வழி தான் இந்த அம்புக்குறி படம்.
இது வந்து டெஃபினிஷனாக சொல்கிறோம். ஏ மற்றும் பி என்பன இரண்டு வெற்றில்லா கணங்கள். இப்போ ஏயிலிருந்து பிக்கு உறவு ஆர் ஆனது சில விதிமுறைகளை நிறைவு செய்கிறது. ஏ கிராஸ் பியின் உட்கணம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. இப்போ கேபிட்டல் ஏக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு பேர் எக்ஸ், அடுத்தது ஒயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு பேர் பி. இது ரெண்டுக்குமான உறவு என்னென்னா எக்ஸ் ரிலேட்டிவ் டு ஒய் என எழுதலாம். எக்ஸ் ரிலேட்டிவ் டு ஒய் என இருந்தால் மட்டும் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். இந்த என்ன ரிலேஷன்றது இந்த உறவு ஆரின் மதிப்பகம். மதிப்பகம்னா எக்ஸில் இருக்க எல்லா உறுப்பும். அப்போ அடுத்தது ஆரில் துணை மதிப்பகம் பின்றது துணை மதிப்பகம். எந்த மதிப்பகத்துக்கும் இதுக்கும் தொடர்பான எல்லா விஷயங்களும் வீச்சகம். அந்த தொடர்போட கனெக்ட் ஆகிறதெல்லாம் வீச்சகம். இந்த வீச்சகத்தில் கனெக்ட் ஆகாத சில உறுப்புகள்லாம் துணை மதிப்பகத்தில் இருக்கும். இந்த வரையறை ஆரின் மதிப்பகமானது உட்கணம் சமம் ஏ, ஆரின் துணை மதிப்பகம் ஈக்குவல் டு பி, மற்றும் ஆரின் வீச்சகம் உட்கணம் சமம் பி என்பது. இந்த மாதிரி அம்புக்குறி படத்தை இன்னும் விளக்கமாக குறிக்கலாம். இப்போ இன்னொரு விளக்கம் சொல்கிறோம். இப்போ ஏன்ற மதிப்பகம் இதில் 1, 2, 3, 4, 5 இருக்குது. அடுத்தது இங்கே பியில் மதி அருள் ஜான் இந்த மாதிரி மூணு பேர் இருக்காங்க. இதில் இருந்து ஒன்று ஒன்று குறிக்கலாம். இப்போ ஏ ஆர் மதிப்பகம் இது வந்து தழு இதனுடைய உட்கணம். இது இங்கே மதிப்பகத்தில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு உறுப்பு அஞ்சும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த ஏ ஃபுல்லாக மதிப்பகம் பி துணை மதிப்பகம் இதில் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறது இது மட்டும் வீச்சகம். மதிப்பகம் 1, 2, 3, 4. அடுத்தது வீச்சகம் மதி அருள் ஜான். ஆரின் மதிப்பகமானது ஏயின் தகு உட்கணம் அதனுடைய உட்கணமாக இருக்கும்ன்றது. அடுத்து வேறு என்ன மாடலில் குறிக்கலாம். இப்போ ஏன்ற ஒரு கணம் இருக்குது இதில் 1, 3, 5, 7. அடுத்தது பின்னு ஒரு கணம் இருக்குது இதில் 4, 8. இந்த மாதிரி ரெண்டு கணங்கள் இருக்குது. ஏயிலிருந்து பிக்கு ஒரு உறவு என்னென்ன குறைவாக உள்ளது. என்ன மீனிங் என்ன எடுத்துக்கிறோன்னா குறைவாக உள்ளது. எது எதை விட குறைவாக உள்ளது. இப்போ 1, 6 விட 4 குறைவானது, 4 விட 1 குறைவு. இதான் ரிலேஷன். இந்த மாதிரி எழுதணும். இந்த மாதிரி எப்படி எழுதலாம். 1, 8 விட 1 சிறியது, 4 விட 3 சிறியது, 8 விட 3 சிறியது, 8 விட 5 சிறியது, 8 விட 7 சிறியது. இந்த மாதிரி இருக்கும்போது இது கணக்குறியில் போடணும் ரிலேஷன்ஸ் எப்பயும். இப்போ 4 விட 1 சிறியது, 8 விட 1 சிறியது. ஃபஸ்ட் நம்பர் முடிச்சிடணும். அடுத்தது செகண்ட் நம்பர் 3. 3 எதை விட சின்னது, 4 விட சின்னது, 8 விடையும் சின்னது, 3யும் குறிச்சாச்சு. அடுத்தது 5. 5 4 விட சின்னது கிடையாது, பெருசு அது எழுதக்கூடாது. அதனால் 8, 5, 8. அடுத்தது 7, 8. விளக்கம். ஒரு நகரத்தில் குறிப்பிட்ட பகுதியில் 2 குழந்தைகள் உள்ள 10 குடும்பங்கள் ஐனா ABCDEFGHIJ வரைக்கும் 10 குடும்பங்கள் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். இவற்றில் BFI குடும்பங்களில் 2 சிறுமிகளும் DGJ இல் 1 சிறுவன் மற்றும் 1 சிறுமியும் மீதமுள்ள குடும்பங்களில் 2 சிறுவர்களும் உள்ளனர். நாம் உறவு இப்போ நாம் ஒரு ரிலேஷன் எடுக்கிறோம். அது என்னென்னா எக்ஸ் ரிலேட்டிவ் டு ஒய் என வரையறுக்கப்படுகிறோம். இங்கு எக்ஸ் ஆனது சிறுவர்களின் எண்ணிக்கை மற்றும் ஒய் ஆனது எக்ஸின் எண்ணிக்கை கொண்ட சிறுவர்களில் உள்ள குடும்பங்கள் குறிக்கிறது. இந்த நிலைமையை ஒரு உறவாக கொண்டு வரிசை ஜோடியும் அம்புக்குறி படமும் குறிக்கணும். சிறுவர்களின் எண்ணிக்கை, சிறுவர்களே இல்லாத வீடு, ஒரு சிறுவன் இருக்க வீடு, 2 சிறுவன் இருக்க வீடு. இப்போ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்க BFI 2 சிறுமிகள் இருக்காங்க. அப்போ அதில் சிறுவர்களே இல்லை. எது இதில் BFI இப்போ BFI இதை மட்டும் 0க்கு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது DGJ இதில் 1 சிறுவன் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 எது எதுக்கு நேராக வரணும், DGJ இது குறிச்சாங்க. மற்றவங்க எல்லாமே 2 பசங்க இருக்கிற குடும்பம். இதை குறிக்கும்போது மதிப்பகம் 0, 1, 2 இந்த 3 உறுப்பு மட்டும் இருக்கணும். அதில் 0ன்றது சிறுவர்கள், 2 சிறுமிகள் இருந்தால் அது சிறுவர்கள் இல்லாத குடும்பம். 1 சிறுவன் 1 சிறுமி 1ன்றது 6, 2 சிறுவன் இருக்கிறது. இப்போ இதை எப்படி வரிசை ஜோடி கணமாக எழுதுறது. 0B 0F 0I 1D 1G 1J 2A 2C 2E 2H இதுக்கு பேர் தான் அம்புக்குறி படம்.
எடுத்துக்காட்டு 1.4 ஏ 3 4 7 8 இந்த நாலு மற்றும் 1 7 பி வந்து 1 7 10. இப்போ இது நல்லா பார்த்துங்க, இது 3 4 7 8 ஏழு, பியில் 1 7 10. இந்த கணங்கள் ஏபிக்கு ஏதோ ஒரு உறவு. இந்த வரிசை ஜோடி கணமாக முதல்ல எழுதிடணும். ஏ கிராஸ் பின்னா 3 3 1 3 7 3 10, மூணில் மூணுமே சேர்த்த மாதிரி. அடுத்தது 4 1 4 7 4 10, அடுத்தது 7 1 7 7 7 10, அடுத்தது 8 1 8 7 8 10. இந்த முதல்ல வரிசை ஜோடி இருக்குது, இது பேர் ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ்னு போட்டாவே வரிசை ஜோடி கணம். கிராஸில் எழுதிக்கிறோம். இதில் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் கரெக்டாக. ஃபஸ்ட்டு ஆர் 1 த்ரீ 7 இருக்குது, 4 7 7 10 8 1, இதெல்லாம் இதில் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே இருக்குது, 8 1 இருக்குது, 7 10 இருக்குது, 4 7 இருக்குது, 3 7 இருக்குது. எனவே ஏபிக்கான உறவு கரெக்டு தான். ஆர் 1 உட்கணம் ஏ கிராஸ் பி. இந்த இதனுடைய உட்கணம் இங்கே கொடுத்துருக்கு ஆர் 1. இது கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிற ஒரு ரிலேஷன். இதில் ஆர் 1ன்றது இருக்குது. இப்போ ரெண்டாவது கொடுத்துருக்காங்க ஆர் 2, 3 1 4 12. 3 1 இருக்கா இதில்? இருக்குது 3 1. 4 12 இருக்கா? 4 12 இங்கே நமக்கு 12ன்ற உறுப்பே இல்லை, இல்லாதது இங்கே வரும்போது இது உறவு இல்லை. அதுபோல் இங்கே அடுத்தது இங்கே பார்க்குறோம், 3 7 இருக்குது, 4 10 இருக்குது, 7 7 இருக்குது, 7 8 இருக்குது, 7 8 இருக்கா? 8 இந்த ஸ்டெப்பில் இல்லை, இங்கே இருக்கிறத தவிர. ஆனால் இங்கே நாம் இங்கே 7, இங்கே 7 தான் எடுக்க முடியும். 7 8ன்ற ஒரு இது இல்லை, அப்போ இது வந்து உறவு இல்லை. எடுத்துக்காட்டு படத்தை படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அம்புக்குறி படமானது பி கியூ, பீன்ற கணம் கியூன்ற கணம் உறவை குறிக்குது. இப்போ 5 3 6 4 7 5 இதெல்லாம் என்ன செய்யலாம்? வரிசை ஜோடி கணமாக எழுதிடலாம். இதுக்கு பேர் பட்டியல் முறை. வரிசை ஜோடியை பட்டியல்னு சொல்லுவோம். 5 3 6 4 7 5 இது பட்டியல் முறை. இப்போ இதில் மதிப்பகம் 5 6 7ன்றது மதிப்பகம், வீச்சகம் 3 4 5 வீச்சகம். இப்போ இன்னும் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க கணக்கட்டமைப்பு முறை. கணக்கட்டமைப்புனா x, y. ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் எக்ஸ், ரெண்டாவது இருக்கிறதெல்லாம் ஒய். இதுக்கு இதுக்கு என்ன இருக்குது? இப்போ 5க்கும் 3க்கும் என்ன சம்பந்தம்? 5லேருந்து 2 கழித்தா 3 கிடைக்குது, 6லேருந்து 2 கழித்தா 4, 7லேருந்து 2 கழித்தா 5. அதை தான் எழுதணும். x-2, எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் எல்லாம் பியில் இருக்குது, ஒய் எல்லாம் கியூவில் இருக்குது. என்ன கண்டிஷன்? x-2. இன்மை உறவுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல போகிறோம். பாருங்க, ஏ ஏன்ற கணத்தில் என்னென்ன இருக்குது? -3 -2 -1 எல்லாமே மைனஸ் நம்பர்ஸ். மற்றும் பி 1 2 3 4 இதெல்லாம் ப்ளஸ் நம்பர்ஸ். இப்போ என்ன உறவு சொல்கிறாங்க? ஏயிலிருந்து பிக்கான உறவு a-b = 8. ஏயில் இருக்க நம்பர்லேருந்து பியில் இருக்க நம்பரை கழிக்கணும், நமக்கு ஆன்சர் 8 கிடைக்கணும். கிடைக்குமா பார்ப்போமா? -3, -1. மைனஸ் போது ரெண்டுமே மைனஸ் ஆனால் என்ன வரும்? -4. -3 -2 -5. -3 -3 -6. -3 -4 -7. நமக்கு மேக்ஸிமமே -7 கிடைக்குது. எல்லாமே கழிக்கும் போது நமக்கு மைனஸ் நம்பர்ஸ் தான் கிடைக்குது. அப்போ இங்கே பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரவே வராது. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்கும்போது இதில் எந்த உறுப்பும் இல்லை. அப்படியானால் இந்த ரிலேஷன்றது நல் செட். இப்போ ஒரு 0 போட்டு கொடுக்கணும்னா இது நல் செட், இன்மை உறவு. இது என்னன்னு படிக்கணும்னா இன்மை உறவு, நல் செட். ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ, எழுத்தர்கள் சி. அசிஸ்டன்ட் உதவியாளர்னா அசிஸ்டன்ட்ஸ், அதனால ஏன்னு எழுதிக்கிறோம். எழுத்தாளர்கள் கிளர்க்ஸ் சின்னு எடுத்துக்கிறோம். மேலாளர்கள் மேனேஜர்லாம் எம். அடுத்த நிர்வாகிகள் அதுக்கு ஹெட்டு ஹெட்டெல்லாம் இருப்பாங்க, அவங்க இ. இந்த மாதிரி 4 பிரிவு பணியாளர்கள் உள்ளன ஒரு பெரிய கம்பெனியில். இந்த மாதிரி கணக்கெல்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்றதுக்கான மாடல் ஃபார்ம் தான் இது. இப்போ அசிஸ்டன்ட் கிளர்க்கு மேனேஜர் எக்ஸிக்யூட் பண்ணி இவங்களுக்கு சம்பளம் எப்படி இருக்கும்? உதவியாளர்களுக்கு 10,000, அடுத்தது கிளர்க்கு 25,000, மேலாளர்கள் மேனேஜருக்கு 50,000, அதுக்கு மேலே இருக்க அவங்க ஆஃபீஸர்ஸ்க்கு 1 லட்சம். இப்போ உதவியாளர்கள் 4 பேர் இருக்காங்க, அதனால் A1 A2 A3 A4 மற்றும் A5 5 பேர்.
எழுத்தாளர்கள் ஏஃபை 5 பேர் இருக்காங்க. அடுத்தது உதவியாளர்கள் கிளர்க் வந்து 4 பேர், அதனால் C1, C2, C3, C4 எடுத்துக்கிறோம். மேனேஜர் 1, 2, 3 3 பேர். அடுத்தது E1, E2 ஆஃபீஸர்ஸ் நிர்வாகிகள் இருக்காங்க. இப்போ எக்ஸ் ரிலேட்டிவ் டு ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பதற்கு கொடுக்கப்படும் ஊதியம். இப்போ இங்கே சம்பளம் மட்டும்தான் ரிலேஷன். இந்த வித வரிசை ஜோடி மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக. எப்படி குறிக்கலாம்னு பார்க்கலாம். தீர்வு பார்க்கலாம். ஏ உதவியாளர்கள், சி எழுத்தர்கள், டி மேலாளர்கள், இ நிர்வாகிகள். இதில் 5 பேர் இருக்காங்க, இது 4 பேர், இது 3 பேர், இது 2 பேர். இப்போ இந்த வரிசை ஜோடி கணமாக எழுதணும். ஏ உதவியாளர்களுக்கெல்லாம் என்ன சம்பளம்? 10,000. இப்போ 10,000 A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4, 10,000 A5. அடுத்தது கிளர்க்கு எவ்வளோ சம்பளம்? 25,000. அப்போ 25,000 C1, 25,000 C2. இப்போ வரிசை கூட சம்பளமும் அவங்களுடைய பதவி சம்பளம் 25,000 C3, 25,000 C4. அடுத்தது மேனேஜருக்கு எவ்வளோ சம்பளம்? 50,000. ஓகே, M1 50,000, M2 50,000, M3. அடுத்தது அவங்களுக்கு மேலே ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கு என்ன பேர் சம்பளம்? 1 லட்சம். எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். இப்போ 1 லட்சம் A1, 1 லட்சம் E2. இது கணக்குறிக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். கண சிம்பிள் போட்டு தான் எழுதணும். ஆர் கணக்குறி போட்டுட்டு இதெல்லாம் என்ன ஆர்டராக, ஃபஸ்ட்டு 5 பேர் அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க் 4 பேர், மேனேஜர் 3 பேர், ஆஃபீஸர்ஸ் 2 பேர். இல்லை பேர் வரிசை ஜோடி கணம். புரியுதா? இது எப்படி அம்புக்குறி படமாக குறிக்கலாம்? இப்போ அந்த சம்பளமெல்லாம் 10,000, 25,000, 50,000, 1 லட்சம். யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம் நமக்கு தெரியும். இப்போ ஏ அசிஸ்டன்ட்ஸ்க்கு 5 பேருக்கு எவ்வளோ சம்பளம்? 10,000. கிளர்க்கு 4 பேருக்கு எவ்வளோ சம்பளம்? 25,000, 25,000. அடுத்தது மேனேஜர் எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர். 3 பேர்னா எவ்வளோ சம்பளம்? 50,000, 50,000. அடுத்து ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருந்தாங்க? 2 பேர் தான், E1, E2. அவங்களுக்கு சம்பளம் 1 லட்சம். இது அம்புக்குறி படமாக அப்படி சிம்பிளாக குறிச்சிடலாம். இது ஈஸியாக பார்த்த உடனே புரிஞ்சிடும். இது பேர் அம்புக்குறி படம். ஈஸியாக இருக்கா? புரியுது அவங்களுக்கு? தேங்க்யூ. எல்லோரும் புரிஞ்சிருக்கோம். ஹோம்ஒர்க் பார்த்துங்க. ஏ ஃபஸ்ட்டு சம்மில் 1, 2, 3, 7. பி வந்து 3, 0, -1, 7. பின்வருவனவற்றை எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகும்? எது கரெக்டுன்னு சொல்லணும், எது சரி தவறு. ஒவ்வொரு ரிலேஷனாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் எழுதிடுங்க. ஏ கிராஸ் பி ஆன்சர் எல்லாம் எழுதிட்டீங்கன்னா அதில் எது எது சரியான உறவு, எது சரியில்லை, நிதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது ரெண்டாவது கணக்கு. 7, 1 to 45 எல்லா நம்பர்ஸும் இருக்கும். ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம், வர்க்கம்னா என்ன? ஸ்கொயர் நம்பர்ஸ். அந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னென்ன வரும்னு பார்க்கணும். ஏ கிராஸ் ஏ, இப்போ ஏ கிராஸ் ஏ தான் அதுக்கு உட்கணமாக. ஏ கிராஸ் இப்போ இதில் 2 ஸ்கொயர் 4 வரும், 3 ஸ்கொயர் 9. இந்த மாதிரி உறவுகளை மதிப்பகமும் வீச்சகமும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 45க்குள்ளே எத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸ் வரும்? 2, 2, 4, 3, 9,  14, 16, 5, 25, 6, 36, 6 வரைக்கும் வரும். 6 நம்பர்ஸ் மதிப்பகம் வீச்சகம் எழுதணும். 2, 4, அடுத்தது 3னா 9, 4னா 16, 5னா 25, 6னா 36. இந்த பக்கம் வர்ற நம்பர்ஸ் மதிப்பகம், இந்த பக்கம் வர்றது வீச்சகம். அடுத்தது ஒரு உறவு X, Y 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒய் வந்து X+3, எக்ஸ் கொடுக்குற நம்பர் கூடலாம் 3 கூட்டணும். ஒவ்வொரு நம்பர் கூடையும் 3 கூட்டி இது வந்து மதிப்பகம், வீச்சகம் கண்டுபிடிக்கணும். எல்லா நம்பர் கூடையும் 3 கூட்டினீங்கன்னா வந்துடும். அடுத்தது கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் இந்த அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் குறிக்குக. இப்போ இதே மாதிரி ரிலேஷன் சொல்கிறாங்க. எக்ஸில் இருக்க ஒவ்வொரு உறுப்பும் 2Y. 2Y-னா என்ன? 2ஆல் பெருக்கி பார்க்கணும். இதை ஒவ்வொன்றையும் 2ஆல் பெருக்கி எழுதுங்க. X=2Y. 1 2ஆல் பெருக்குனா 2 வந்துருச்சு, 2 2ஆல் பெருக்குனா 4, அவ்வளோதான் வரும், வேறு எதுவும் வராது. அதை அம்புக்குறி படம் வரைபடத்தில் குறிக்கணும். அடுத்தது X+3, Y=X+3. எக்ஸ் ஒய் ஆன 7 எண்கள், 10 விட சிறிய நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அதில்
x நம்பர் கூட 3 கூட்டினா y கிடைக்கும் அந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும் அத அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்கணும் one mark question choose the a 1 2 3 4 5 b ல வந்து கணத்திற்கு 1024 உறுப்புகள் உள்ளது b இல் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்த உறுப்புகள் 1024 இது மொத்தம் 5 அப்ப இது 5 ஆல வகுத்தனா உங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்து x x ஸ்கொயர் x ன்றது 13 ஐ விட குறைவான பகா எண்கள் அப்ப அதனுடைய பீஜகம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்து a plus 2, 4 மற்றும் 5, 2 a plus b ஆகிய ஜோடிகளில் வரிசை ஜோடிகள் சமம் எனில் ab என்பது இதில் எந்த ஆன்சர் n of a m, n of b n அப்போ a இலிருந்து வரையறுக்கப்பட்ட வெற்று கணம் இல்லாத உறவுகளின் மொத்த எண்ணிக்கை இதை எப்படி எழுதலாம் இதெல்லாம் சூஸு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எழுதுங்க ஆன்சர் எழுதி எனக்கு ஒரு மணி நேரத்தில் கொஞ்சம் அனுப்புங்க தேங்க்யூ